மிகவும் மோசமான நிலைமையில் இலங்கை. உண்மையை அம்பலப்படுத்தும் ஆளும் கட்சி உறுப்பினர் இலங்கை தொடர்பில் அழுத்தங்களை கொடுக்க தயார். பிரித்தானியா பகிரங்க அறிவிப்பு. கொரோனா மரணங்களால் தடுமாறும் இலங்கை. உச்சத்தை தொடும் உயிரிழப்புகள். இலங்கையர்களுக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. மற்றும் ஒரு பொருளின் விலை உயரும் ஆபத்து. உருவாகும் அபாயகரமான சூழல். அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை. மாலைத்தீவில் தீவு உருவாகின்றதா? சாணக்கியனின் குற்றச்சாட்டுக்கு கிடைத்தது பதில். சுவிஸ் தூதரகத்தில் யாழ் அலுவலகம் தொடர்பில் கொழும்புக்கு அனுப்பப்பட்ட அவசர கடிதம். எரிவாயுவின் விலையை உயர்த்துமாறு எரிவாயு நிறுவனங்கள் கோரிக்கை. நாடு மிகவும் மோசமான நிலைமையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக ஸ்ரீலங்கா சமசமாய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் திச விதாரணர் தெரிவித்துள்ளார். அவசரகால சட்டத்தை அமல்படுத்தி அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கான நடவடிக்கையை உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டால் அதில் சில நிவாரணங்கள் கிடைக்கும். மறுபுறம் பார்த்தால் அந்த அதிகபட்ச வரிச்சுமையை வசதியானவர்களில் கூட தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமையே காணப்படும். அரசாங்க திணைக்களங்களின் செலவினங்களை குறைப்பதால் திட்டங்கள் இடைநிறுத்தப்படும். திட்டங்கள் நிறுத்தப்படுவதனால் மக்கள் வேலைவாய்ப்புகளை இழக்கும் நிலைமை ஏற்படும். இவ்வாறான சூழ்நிலையில் அரசாங்க திணைக்களங்களில் செலவுகளை குறைக்கும்படி பல தரப்பினரால் கேட்டுக் கொள்ளப்படுகின்றன. இந்த நிலையில் செலவுகளை குறைப்பதற்காக திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளது. அதனூடாக மக்களுக்கு கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போயுள்ளது. எனவே நாடு இவ்வளவு மோசமான நிலைமையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் சிறுபான்மையின சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அவசியமான அழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடரில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் கரிசனைகளை ஏற்பதாகவும் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா கல்டன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆர்ப்பாட்டக்காரர்கள் மற்றும் விமர்சகர்கள் உள்ளடங்கலாக இலங்கை தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து ஆணையாளரின் அதிருப்தியை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இலங்கையில் மனித உரிமைகள் மற்றும் சிறுபான்மையின சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான அழுத்தங்களை பிரித்தானியா தொடர்ச்சியாக வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மேலும் 135 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 60 வயதிற்கு குறைவான 26 பேரும் 60 வயதிற்கு மேற்பட்ட 109 பேரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 11,431 அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 488,482 அதிகரித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணித்தியாலங்களில் மேலும் 2,560 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தேசிய தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களின் 414,295 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் தொற்றுக்கு உள்ளான 62,756 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் பருப்பின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அத்தியாவசிய உணவுகளின் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுவரையில் சந்தையில் 1 கிலோகிராம் பருப்பின் விலை 250 ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதென அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கைக்கான பருப்பு ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது. எப்படி இருப்பினும் கனடாவில் பருப்பு பயிற்சிகை பாரியளவில் குறைவடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக பருப்பின் விலை இவ்வாறு உயர்வடைய காரணமாகியுள்ளது என அத்தியாவசிய உணவுகளின் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இதே நிலைமை தொடர்ந்தால் பருப்பின் விலை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் பால்மா கொள்வனவு செய்வதற்காக 5 யோகர்ட் கொள்வனவு செய்ய வேண்டிய கட்டாய நிலைமையொன்று ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய அமைப்பாளரான திச அதநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
உரிய கண்காணிப்பின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வரும் நடவடிக்கையின் ஊடாக நாடு மீண்டும் அச்சுறுத்தலான நிலைமையை நோக்கி நகரும் அபாயம் காணப்படுவதாக இலங்கை பொது சுகாதார அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களில் அதிகளவிலான இந்திய சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்ததாக சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். இவ்வாறு நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் தனிமைப்படுத்தல் உரிய வகையில் கண்காணிக்கப்படுவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையானது மிகவும் அபாயகரமானது என உபுல் ரோகன கூறுகின்றார். மாலைத்தீவில் தீவு ஒன்று உருவாக்குவதற்காக இலங்கையிலிருந்து மணல் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என புவிச்சரிதவியல் மற்றும் அளவை சுரங்க பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் சஜன டி சில்வா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், மாலைத்தீவில் கட்டட நிர்மாண பணியில் ஈடுபட்டுள்ள இலங்கை நிறுவனம் ஒன்றுக்கு தேவையான வர்த்தக ரீதியிலான மணல் தொகை மாத்திரமே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் குறித்த மணலானது குழாய் இணைப்பு மற்றும் நீர்நிலைகள் நிரப்புவதற்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. அதற்காக 8 கியூப் மணல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கியூப் ஒன்றிற்கு 180,000 ரூபாய் என்ற அடிப்படையில் அறவிடப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதைவிடுத்து மாலைத்தீவில் தீவு ஒன்று உருவாக்குவதற்காக இலங்கையிலிருந்து மணல் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை மணலை கொண்டு மாலைத்தீவு ஒன்றை உருவாக்கப்படுவதற்காக நாடாளுமன்றில் சாணக்கியன் குற்றம் சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். எனினும் இந்த குற்றச்சாட்டு உண்மையென ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் அமைச்சு பதவி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் தாம் துறப்பதாக சாணக்கியனுக்கு அமைச்சர் மகிந்த அமரவீர சவால் விட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மாகாணங்களின் கத்தோலிக்க ஆயர்கள் சுவிஸ்லாந்து தூதரகத்தின் யாழ் அலுவலகத்தை மீள திறக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விடியம் தொடர்பாக கொழும்பிலுள்ள சுவிஸ்லாந்து தூதரகத்திற்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் கத்தோலிக்க ஆயர்கள் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிவில் சமூகத்தின் நீதி மற்றும் பொறுப்பு குரலை நோக்கிய பயணத்தில் சுவிஸ்லாந்து தூதரகத்தின் யாழ் அலுவலகம் முக்கிய பங்களிப்பை வழங்கியிருந்ததாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே குறித்த அலுவலகத்தை மீள திறக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்நாட்டு சமையல் எரிவாயுவின் விலையை உயர்த்துமாறு எரிவாயு நிறுவனங்கள் அரசாங்கத்திடம் புதிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. உலக சந்தையில் எரிவாயு விலை உயர்வு காரணமாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக இராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். உள்ளூர் சந்தையில் எரிவாயு பற்றாக்குறை இருப்பதை அமைச்சு ஏற்றுக்கொள்கின்றது என்றும், ஆனால் அது முன்பு போல இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சகத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்களின்படி தற்போது எரிவாயு உற்பத்தி நடந்து வருகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறிருப்பினும் எரிவாயுவின் விலை குறித்து எரிவாயு நிறுவனங்களுடன் கலந்துரையாடி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியம் பிறந்தே தீரும், இந்திய தேசியத்தை பழிவாங்கும் ஒரு இந்திய தமிழனாக நான் சவாலிட்டு கூறுகிறேன். கிணட்டு தண்ணீர்ல நீங்க குளிக்கவோ குடிக்கவோ சமையல் செய்யவோ நீங்க பயன்படுத்த கூடாது.